ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சுகன்யா இந்த ரெசிபியை ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்ஸ்டன்ட் சரலாக் ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில எங்கேயாவது கோவில்கோ ஷாப்பிங் கோ இல்ல டிராவலிங்ல டைமில் டைம்ல ஹாட் வாட்டர் அண்ட் இந்த பவுடர் எடுத்துட்டு போனாலே போதும் இன்ஸ்டண்டா நம்ம மேக் பண்ணிடலாம் வாங்க லேட் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாலு இன்கிரீடியன்ட் இருந்தாலே போதும் இந்த ரெசிபியை ஈஸியா செஞ்சலாம் ஃபர்ஸ்ட் அதுல மக்கானா செகண்ட் பாத்தீங்கன்னா அவல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ரெட் அவல் இருந்ததுன்னா நீங்க அதையும் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஒன் பொட்டுக்கடலை கடலை ரோஸ்டட் கிராமனு சொல்லுவாங்க இல்லையா அது ஃபைனல் வந்து நட்ஸ் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம் இல்லன்னா ரெண்டு பாதாம் ஒரு முந்திரி ரேஷோல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சமா ஹீட் ஆன உடனே நம்ம இந்த மக்கானாவை ஆட் பண்ணி ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் கிட்ட நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் ரோஸ்டான அடுத்த செகண்ட் வந்து நம்ம அவல் அதுக்கப்புறம் அந்த கடலை நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது பாப்பாக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ் மந்த் பேபில இருந்து இதை நீங்க தாராளமா கொடுக்கலாம் நட்ஸ் மட்டும் நீங்க சிக்ஸ் மந்த் பேபில கொடுக்குறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆனதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மந்த் செவன் வந்து நீங்க நட்ஸ் கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல அவசியம் கிடையாது பொட்டுக்கடல கூட ஆல்ரெடி வந்து வறு தான் இருக்கும் லைட்டா வந்து ப்ரௌன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஆர வச்சுடலாம் அவளோட கலருமே நல்லா வந்து இந்த டைம்ல வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆர வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ல நம்ம போட்டு அரைச்சு எடுத்துடலாம் நிறைய பேருக்கு பொட்டுக்கல்லனால கான்ஸ்டிபேஷன் இருக்குமான்ற ஒரு டவுட் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது பொட்டுக்கல்ல நிறைய புரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால குழந்தைங்களுக்கு தாராளமா எந்த சல்லாக்கு நீங்க ஆட் பண்ணாலும் அதுல பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் அவளுமே பேபியோட வெயிட் கெயின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேபியை வந்து த்ரூ அவுட் த டே ரொம்ப எனர்ஜியாவே வச்சிருக்கும் அண்ட் மக்கானாவும் ஈஸியா டைஜஷன் ஆயிரும் எல்லாமே ஸ்டொமக் ஃபில்லிங்காவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஈஸி டைஜஷன் இருக்கிறதுனால பாப்பாக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா பாப்பாக்கு ஒரு மிட் ஈவினிங் ஸ்நாக்கோ இல்ல மிட் மார்னிங் ஸ்நாக்கோ கொடுக்கறதுனாலும் நீங்க வெறும் ஹாட் வாட்டர் வச்சு நீங்க இன்ஸ்டன்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் பாப்பாக்கு இது டிராவலிங் பண்ணும்போது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது ஹாட் வாட்டர் நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாப்பாக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்க ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் பாப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் எதுவுமே விடாம கிண்டி விடணும் உங்களுக்கு கஞ்சி ஃபார்ம்ல வேணுமா இல்ல வந்து களி ஃபார்ம்ல வேணுமான்றத பாத்துக்கோங்க செழியனுக்கு வந்து கஞ்சி ஃபார்ம் என்னமோ தெரியல பிடிக்கிறதே இல்ல சோ அதனால வந்து நான் கொஞ்சம் திக்கா வந்து களி கன்சிஸ்டன்சிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா பாப்பா வந்து சாப்பிட்டுருவாங்க ஒமிட் பண்ணாம உங்களுக்கு கஞ்சி ஃபார்ம்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியில உள்ள சூடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட்க்கு நீங்க லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் சர்லாக் வந்து ரெடி ஆயிடும் நீங்க வந்து டிராவலிங்ல இருந்தாலும் சரி இல்ல கோவில் லைக் ஃபங்க்ஷன் எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து இந்த பவுடர் எடுத்துட்டு போயிட்டு ஈஸியா நீங்க மேக் பண்ணி பாப்பாவை வந்து நீங்க வந்து தம்மியை வந்து ஃபில் ஆக்கிடலாம் ஒன் இயருக்கு பிலோவா இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இல்ல எனக்கு ஸ்வீட் போட்டதா பாப்பா சாப்பிடுவாங்கன்னா நாட்டு சக்கரையோ பணவெல்லமோ வெள்ளமோ லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் அண்ட் சாப்பிடாத பசங்களுக்கு லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே ஆட் பண்ணாம பிளண்டா கொடுக்கலாம் பிகாஸ் அந்த கேஷ் அந்த டேஸ்ட் எல்லாம் இருக்கனால நல்லாவே இருக்கும் பாப்பாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம பேஜ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பண்ணிக்கோங்க பாய்